గజాననం భూతగణాదిశేవిదం కవిత్తజం భూతపరక్షారభక్షితం ఉమాసుతం యోగ వినాశకారణం నమామి విఘ్నేశ్వర పాదపంకజం. షడాననం కుంకుమరక్తవర్ణం మహామతం దుభ్యమయూరవాహనం రుద్రస్య సువర్ణం సురసన్యనాదం గుహం షడాహం శరణం ప్రపత్తే వేల్ వేల్ మురుగా வெற்றி வேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா மகேஷையர். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பஞ்சாங்க குறிப்புகள், நாளுக்குண்டான சிறப்பு என்ன, நட்சத்திரம் நட்சத்திரத்துக்குண்டான விசேஷங்கள் என்ன, இந்த நட்சத்திரம் எந்த தெய்வத்தை வழிபடுறது ரொம்ப சிறப்பு, இன்றைய திதி என்ன, இன்றைய திதிக்குண்டான சிறப்புகள் போன்ற பல்வேறு விஷயங்களில் பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம். 30/8/2019 ஸ்ரீவிகாரியிடம் ஆவணி மாதம் 13ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மகம். மாலை 6:36 வரை. பின்பு பூரம். இன்றைய திதி அமாவாசை. மாலை 4:48 வரை. பின்பு பிரதமை. சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம் அவிட்டம். நல்ல நேரம் காலை 6:00 முதல் 7:00 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12:00 வரை. யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. இன்றைக்கி சர்வ அமாவாசை. சர்வ அமாவாசை இன்றைக்கி பெரியவங்களுக்கு பிண்ட பிரதானம் கொடுக்கறது, அதே மாதிரி தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். என்றைக்கு நம்ம பெரியவங்களை மனசுலேயே வச்சுட்ருக்கோமோ, என்றைக்கு நம்ம பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய தர்ப்பண காரியங்கள்லாம் சரியாக பண்ணுறோமோ, அது நிச்சயம் நம்மளுடைய குடும்பத்தை மேலோங்கும்னு சொல்லுவாள். அப்பேற்பட்ட அற்புதமான திதி இன்னைக்கு அமாவாசை திதி. இந்த அமாவாசை திதி இன்றைக்கி குழந்தைகளுக்கு திருஷ்டி எடுக்கிறது, தொழில் ஸ்தாபனங்களுக்கு திருஷ்டி எடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பு. இரும்பு சம்மந்தமாக வாங்கிறதுக்கு, வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள் சம்மந்தமாக முறையிடுறதுக்கெல்லாம் அமாவாசை ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்லுவாள். அது மட்டும் இல்லாத இந்த உடம்பு சரியில்லாத இருக்கிறவாளுக்கெல்லாம் அந்த அமாவாசை பார்த்துட்டுலாம் கொஞ்சம் கொஞ்சம் உபாதைகளுக்கு கொடுக்கும். அதுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்கும் அமாவாசை ரொம்ப விசேஷம். அதே போன்று பார்த்திங்கன்னா இன்றைக்கி நட்சத்திரம் மகம், அதுக்கப்புறம் பூரம் வந்துடுறது. சாயந்தரத்துக்கு மேலே மகத்துக்கு மேலே பூரம். இந்த மகம் பூரம் இருக்கக்கூடிய சிறப்புகள் பார்த்துட்டேன்னா, ஆடி பூரத்திலிருந்து ஆவணி பூரம் வரைக்கும் அம்பிகைக்குரிய, அதாவது சக்திக்குரிய நாள்னு சொல்லுவாள். அதே மாதிரி இன்றைக்கி மகம் மாலைக்கு மேலே பார்த்துட்டேன்னா பூர நட்சத்திரம் வர்றது. ஆக அம்பாவை நன்னா பிரார்த்தனை பண்ண பிரார்த்தனை பண்ண என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதல்லாம் நிறைவேற்றக்கூடியவள்னு சொல்லுவாள். இந்த ஆடி பூரத்திலிருந்து ஆவணி பூரம் வரைக்கும் பார்த்துட்டேன்னா ஆண்டாள் சந்நிதியிலையும் சரி, அம்பிகையுடைய சன்னிதி, தாயார் சன்னிதி, மகாலட்சுமிக்கு சரி, அதுமாதிரி மாரியம்மனுக்கு சரி, எல்லா சக்தி தேவிகளுக்கும் பார்த்துட்டேன்னா ரொம்ப விசேஷம். சில பேர் அந்த 30 நாள் விரதங்களே கடைப்பிடிப்பா, 30 நாள் விளக்கு பூஜை பண்ணுவாள், 30 நாள் அம்பாவை ரொம்ப அனுஷ்டித்து ஸ்ரீ தேவி மகாத்மீகம் படிக்கிறவா நிறையா பேர் இருப்பா, சண்டியோமம் பண்ணுறவங்க நிறையா இருப்பா, அதேமாதிரி சக்தி வழிபாடு பண்ணுறவா நிறையா பேர் இருப்பா. ஆக ஆடி பூரத்திலிருந்து ஆவணி பூரம் வரைக்கும் அம்பாவை வழிபடுறதுக்கு ரொம்ப விசேஷம். இன்றைக்கி இந்த ஆவணி மாதம் மக நட்சத்திரம், இன்றைக்கி மாலைக்கு மேலே பூர நட்சத்திரம் வரக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம்னு சொல்லி, இந்த தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பஞ்சாங்க குறிப்புகளில் பார்த்துட்டோம். அம்பாளுடைய பூர்ணமான அனுகிரகத்தில் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள், நல்ல நல்ல திட்டங்கள்லாம் வகுப்பீங்க. இப்படி தான் பண்ணணும், இனிமேல் இது சரி பண்ணணும், இது சரி பண்ணப்படாது, இதை பேசணும், இதை பேசப்படாதுன்னு சொல்லி நிறைய யோசனைகள் மனசுக்குள்ளே கொண்டு வந்து செயல்படுவீங்க. அதே மாதிரி உங்கள் யோசனைகள்லாம் வெற்றிகரமாக அமையக்கூடியதாக இருக்கும். பெருசாக மனசில் பயந்துன்னு இருக்கக்கூடிய விஷயம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். அதுமாரி சின்ன சின்ன விஷயம் சில நேரங்களில் தொல்லைகள் கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் கை கொடுக்கும். வெளிநாடு வேலை வாய்ப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு இடத்துல நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், இதிலேருந்து நான் தொழிலுக்கு மாற போகிறேன், இந்த தொழில் நல்லபடியாக முன்னேறுமா, மேஷராசி என்பருக்கு இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் தீரும், குடும்ப அன்னோன்யங்கள் கூடி வரும். மேஷராசி என்பர்களுக்கு உடல் ரீதியான ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, நல்லா முன்னேறி காமிக்கணும், எல்லாத்து முன்னாடி நான் ஜெயிச்சு காமிக்கணும், எல்லாத்து முன்னாடி என்னை கிண்டல் கேலி பேசினவா முன்னாடி நான் நின்று காமிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும். நிச்சயம் நீங்கள் வெற்றி பெறுறதுக்குண்டானதாக இருந்துருப்பேன். அதே மாதிரி ஒரு ஸ்கூலில்
டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாதா, டான்ஸ் எல்லாம் கற்றுன்னு இருக்கிறவங்களுக்கும் சரி, சங்கீதம் கற்றுட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் சரி, பின் நாட்களில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும், வெளிநாடு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். ரிஷபராசி என்பர்கள் இப்போ எல்லாத்தையும் தைரியமாக ஹேண்டில் பண்ணக்கூடியதாக இருக்கும். தைரியம்னா எப்படி, எல்லாமே ஒரு அனுபவம், அந்த அனுபவத்தை வைத்து கொண்டு இனிமேல் நான் எல்லாத்தையும் சாதிக்க முடியுங்கிற செயல்பாடுகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி என்பர்களுக்கு வேலை மாற்றத்தை தவிர்த்துக்கணும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மாறும் பொழுது அந்த இடம் இதை விட பலமாக இருக்க வேண்டும். யாராவது சொல்லிவிட்டால் அதனால் நான் இடம் மாத்துறேன், என் நண்பர்களுக்காக இடம் மாத்துறேன், இந்த மாதிரி வெற்றுக்கவே படாது. ரிஷபராசி என்பர்கள் ஒன்றுக்கு இரண்டு முறை தீர்வாக பார்த்துட்டு இடம் மாற்றம் பண்ணுகிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரம் கோபித்து கொள்றதை தவிர்த்துக்கணும். பழைய விஷயங்களை மனசில் போட்டுட்டு யதார்த்தமாக பேசுறது, யதார்த்தமாக அந்த பழைய விஷயத்தை பற்றி நம்ம சொல்கிறது, இது குடும்பத்துக்கு ஆகாது. அதனால் பழையதை எடுப்பதை நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது. ரிஷபராசி என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்டமான எண் 8. நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, நாராயணர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு ரிஷபராசி என்பர்களுக்கு. மிதுனராசி நேயர்களே, சில நேரங்கள் பார்த்துட்டோன்னா ரொம்ப வேக 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 வேகமாக ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவோம். சில நேரங்கள் பார்த்துட்டோன்னா சோர்வாக இருப்போம். சரி அப்புறம் பண்ணிக்கலாம், அப்புறம் காரியத்தை பண்ணிக்கலாம். சரி நல்ல விஷயங்கள்லாம் வரும்போது நம்ம அப்புறம் பண்ணிக்கலான்னா என்னாகும், அந்த சான்ஸ் நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். அதனால் முடிந்த வரைக்கும் எல்லா காரியங்களிலும் பல பேர்கிட்ட கொடுத்து அந்த வேலையை பண்ணுறதை விட நீங்கள் உங்கள் கண் முன்னாடி அந்த வேலைகளை பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்மளுக்கு நேரம் நல்லா இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணாலும் அது நமக்கு பாதகம் கொடுக்காது. ஆனால் நேரம் கொஞ்சம் பாதிக்கும் பொழுது பார்த்துட்டேன்னா நீங்கள் நல்ல விஷயமே செய்தாலும் அதில் சில தடங்கல்கள் வரக்கூடியதாக இருந்துன்னு இருக்கும். புதுசாக கல்யாணமானவா இடம் விட்டு இடம் மாறுறது, புதிய வீடு வாங்கிறது, புதிய இடம் வாங்கிறது போன்ற சிந்தனைகள் மிதுனராசி என்பர்களுக்கு உண்டு. குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் தரக்கூடியதாக இருக்கும். பரீட்சைக்காக படிச்சுன்னு இருக்கிறவா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கேன், சிவில் சர்வீஸ் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கேன், ஆடிட்டிங்காக படிச்சுட்டு இருக்கேன்னு நிறைய படிப்பை பற்றி சிந்தனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய மிதுனராசி என்பர்களுக்கு ரொம்ப நல்ல காலமாக இருக்குது. நினச்ச காரியத்தை சாதிப்பீங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5. நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, தண்டாயுத பாணிசுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு மிதுனராசி அன்பர்களே. கடகராசி நேயர்களே, ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப கவனமாக நீங்கள் பண்ணுவீங்க. ஆனால் இன்றைய பொழுது பார்த்துட்டோன்னா சில கவனங்கள் இருந்தாலும் அந்த கவனத்தில் கொஞ்சம் சரிவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதான் ஆணைக்கும் அடி சிறக்கும்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சில நேரங்களில் அந்த கவனத்தை கொஞ்சம் மாற்றக்கூடியதாக இருக்குது. வாகனங்களில் பிரயாணம் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது, இரவு நேரம் பிரயாணம் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை இங்கேயும் எடுத்துகிட்டு போயிடுறோம், சப்போஸ் மறந்துட்டு வச்சுட்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா இருந்துருக்கு. கடகராசி என்பர்களுக்கு விசா சம்பந்தமான பிரச்சனை, டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனை, க்ரீன் கார்ட் சம்மந்தமான பிரச்சனை, ரெசிடென்சியல் விசா வரணுங்கிற எதிர்பார்ப்பு, இந்த காரியமெல்லாம் கைகூடும். யாராவது கனடாக்காக நான் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன், நான் போகணும்னு நினச்சின்னு இருக்கேன், நான் எதிர்பார்த்துட்டே இருக்கேன், எனக்கு ஸ்கோர் நல்லா இருக்குது, சீக்கிரமாக எனக்கு வாய்ப்புகள் கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான செய்திகள் வரத்துக்குண்டானதாக இருக்கும். இன்றைக்கி மாலை 4 மணிக்கு மேலே ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் பற்றி பேசுவீங்க, சில நேரம் கையெழுத்து போடுறதுக்குண்டானதாகவும் இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1. நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சூரிய பகவான் வழிபாடு, நவகிரக வழிபாடு கடகராசி அன்பர்களுக்கு உண்டான அற்புத வழிபாடு. சிம்மராசி நேயர்களே, ரொம்ப சாந்தமாக இருந்து யோசித்து ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணக்கூடிய அற்புதமான தினம். இதனால் வரைக்கும் ஏற்பட்ட துன்பங்கள் இனிமே ஏற்படாமல் இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே எப்பவுமே இருக்கங்காட்டி ரொம்ப பார்த்து பார்த்து அடிதைத்து வைப்பீங்க. சில நேரம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு வீக்னஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். சில கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது எதிரிகளுக்கு சாதகமான விஷயமாக இருந்துகிட்டு இருக்கும். அதனால் முடிந்த வரைக்கும் நமக்கு என்ன கெட்ட பழக்கங்கள் இருக்கோ அதை அவரவே தவிர்த்துக்கிற நல்லது. இனிமேல் இதை பண்ணக்கூடாதுன்னு ஒவ்வொரு நாள் முடிவெடுக்கிறீங்கள, அதில் ஸ்திரமாக இருந்துட்டிங்கன்னா நிச்சயம் நல்ல பலன்கள் வரக்கூடியதாக இருக்கும். முந்தி இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு புஸ்தகத்தை எடுத்தால் முழுசாக படிப்பேன், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுவேன், குடும்பத்துக்கு நிறைய அக்கறை கொடுப்பேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ கொஞ்ச நாளாக இல்லை, திருப்பி அதை சேரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கு. உங்களுடைய குணாதிசயங்களில் பெரிய மாற்றத்தை நீங்களே உண்டாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம்.
சிம்ம ராசி அன்பர்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு தேவையான உதவிகள் எடுத்து பண்ணுவீங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, அமைதியாக இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் சாதிக்கிறதுக்குண்டான நல்ல நாள் இன்றைய தினம். அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு, அதிர்ஷ்டத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நிச்சயம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து சேரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். கலைத்துறையில் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். எக்ஸாமுக்காக புதுசாக இப்போ தான் படிக்கிறதுக்கு போயின்னு இருக்கேன், ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போயின்னு இருக்கேன், லாங்குவேஜ் ஸ்கில் படிச்சுட்டு இருக்கேன், நான் வந்து நிறைய லாங்குவேஜில் இன்னும் நல்ல நாலேஜ் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் முயற்சிகள் பலனை தரக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். கடனுக்காக கடன் வாங்குவதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த சில பேருக்குடனான குணாதிசயம், சில அடமானங்கள் வைக்கிற வழக்கங்கள் இருக்கும், நகையை கொண்டு போய் வைக்கிறது, அதே மாதிரி வீடை கொண்டு போய் அடமானத்தை வைக்கிறது, இந்த அடமானம் வைக்கிறத மறந்துடுறது ரொம்ப நல்லது. கன்னிராசி என்பவர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் கஷ்டங்கள் போய் நன்மைகள் பெருகக்கூடியதாக இருக்கும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் ஆறு, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, காமாட்சி அம்மன் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, துளாராசி நேயர்களே, நிறைய விஷயங்களில் ஒரு அனுபவம் தான் நமக்கு பெரிய பாடம்னு சொல்லுவாள். நிறையா சிந்திச்சு 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 ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து செயல்படுவீங்க, அது உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதனால் வரைக்கும் ஏற்பட்ட ஒரு சில விஷயங்களை மனசில் கொண்டு தொழில் ரீதியாக இனிமே நம்ம தப்புக்களை செய்யக்கூடாது, நம்ம ஜெயித்தாகணும்னு முடிவெடுத்து செயல்படுவீங்க, உங்களுக்கு வெற்றிகரமாக இருந்துகிட்டு இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக, பேங்க் சம்மந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, டீச்சிங் சம்மந்தமான உத்தியோகத்தில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை வாய்ப்பில் ஒரு மாற்றம் தெரியணும், உதாரணத்துக்கு பண வரவில் ஒரு வித்தியாசம் தெரியணும், இன்னும் அடுத்த நிலைக்கு என்னுடைய ஃபேமிலி போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் கைகூடும். பெரிய மனிதர்களுடைய பழக்கங்களும் உங்கள் தொழில் ரீதியான உதவிகள் இருக்கும். யார்கிட்டையும் கேட்டு பழக்கம் இல்லை, இருந்தாலும் இப்போவும் அந்த பழக்கங்கள் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படி கிடையாது. தொழில் ரீதியாக பேசும் பொழுதோ இல்லை பண ரீதியாக பேசும் பொழுதோ உங்களுக்கு தேவையான விஷயங்களை இனிமேற்பட்டும் கேட்கலைன்னா எப்போ கேட்க போகிறோம்? ஆக துளாராசி அன்பர்கள், உங்களுக்கு தேவையான சில விஷயங்களை முயற்சி எடுத்தால் பலன்கள் கிடைக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான நல்ல நாள் இன்றைய தினம். இந்த எடுத்த விஷயத்தை நான் ஜெயிச்சாகணும் அப்படின்னு செயல்படுவீங்க, உங்களுக்கு காரிய அனுகூல்யமாகும், முயற்சிகள் பலனை தரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு போன்ற வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான தினம் விருச்சிகராசி என்பவர்களுக்கு. குழந்தைகள், பரீட்சை எழுதக்கூடிய வாளுக்கு ரொம்ப அமோகமான பலன்களை கிடக்கக்கூடியதாக இருக்கும். வயிறு சம்பந்தமான உபாதை, கால் சம்பந்தமான உபாதைக்காக மருத்துவ சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, இந்த ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியம் மேன்மை பெறும், உடல் ஆரோக்கியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மருத்துவமனையில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு வீடு திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. விருச்சிகராசி என்பவர்கள் வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணம் கை கொடுக்கும். புதிய திட்டம், புதிய முடிவுகள் உங்களை சார்ந்து வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் நான்கு, நிறம் ப்ரௌன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு மகிஷாசுர மர்த்தினி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி அன்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள் இன்றைய தினம். எடுத்த காரியத்தை செவ்வனே முடிக்கக்கூடிய அற்புதமான தினம். பெரிய மனிதர்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. எங்கேயும் வெளியில் போவே, வெளியில் போகும்பொழுது உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானவர்களை சந்திக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். ரொம்ப நாள் பேசாதிருந்தவா இந்த தினத்தில் பேசக்கூடியதாக இருக்கும். வியாபாரத்தில் வெற்றி ஆகணும் சார், இத்தனை நாள் நான் எல்லாத்துக்கும் செலவு பண்ணிகிட்டு இருந்தேன், எல்லா விரயம் பண்ணிட்டேன், இனிமே சம்பாத்தியம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு சேமிப்பு கை கொடுக்கும், பின் நாட்களில் முன்னேற்றங்கள் இருக்கும். செலவு பண்ணும்பொழுது கையில் காசு நிறையா வந்துட்டு இருந்தது, சேமிக்கணும்னு நினைக்கும்போது விரயமாயிட்டே இருக்குது. இதனால் என்ன காரணம்? எனக்கு செலவு பண்ணணுமா சேமிக்கணுமா? செலவு பண்ணணும் தேவையான விஷயத்துக்கு, சேமிக்கணும் நிறைய சேமிக்கக்கூடியதாக இருக்கணும். ஆக சேமிக்க சேமிக்க
பணம் பணத்தோடு சேரும் மாதிரி பின்னாட்களில் நல்ல முன்னேற்றம் அடைவீங்க. தனுராசி அன்பர்களுக்கு நினைச்ச காரியங்கள் லாபகரமாக அமைத்து கொடுக்கும். விளையாட்டு விஷயங்களில், அதாவது ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு மேலும் அதில் கலந்து அதில் போட்டிகளில் கலந்து வெற்றி வாய்ப்பாளராக வரத்துக்குண்டான வாய்ப்புகளும் வருங்காலத்தில் உண்டு. இன்றைய தினத்தில் தனுராசி அன்பர்களுக்கு எடுக்கக்கூடிய முடிவில் ஸ்திரமாக எடுப்பீங்க, அது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, குரு வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மகர ராசி என்பர்களே, நிறைய விஷயங்களில் பயந்து 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 செஞ்ச காரியங்கள்லாம் இப்போ ரொம்ப தெல்ல தெளிவாக வெளிப்படையாக செய்ய ஆரம்பிச்சிடும். உங்கள் பேச்சும் ரொம்ப போல்டாக இருக்கும். நிறைய விஷயங்களில் ரொம்ப பயந்திருந்த காரியங்கள்லாம் திருப்பி ரொம்ப தெளிவாக பேசுகிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. திருவோணம் அவிட்டம், புதிய முயற்சிகளை தவிர்த்துக்கணும். ஏதேனும் யாருக்கேனும் சிபாரிசு பண்ணுறோம், கையெழுத்து போடுறோம், 1-2 முறை படித்து பார்த்துட்டு பண்ணணும். இன்றைக்கி பேங்க்கில் ஏதாவது செக் வருமா, இன்றைக்கி பேங்க் சம்மந்தமான விஷயங்களில் எதாவது இருக்கா, யாருக்கேனும் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்காமல் இருக்கா, இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு, நம்ம வந்து கடைசியாக பணம் கட்ட போகிறோம், அதை மறந்துவிட்டோமா, இந்த மாதிரி மறதியில் ஏதாவது விட்டுட்டோமான்ற சில யோசனைகள் மனசில் எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கணும். காலையில் யாராவது நம்மளை பற்றி பேசுகிறா, யாராவது இன்னொருத்தர் இந்த இவங்க உங்களை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது காதில் வாங்கிக்கணும். மனசளவில் எடுத்துக்காது இருக்கிறது ரொம்ப நல்லது. மகர ராசி என்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் அற்புதமான செய்திகள் காத்துட்ருக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத எண் 1, நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, விசேஷ வழிபாடு. கும்பராசி என்பர்களே, பக்திமயமான நாள். எல்லா விஷயங்கள்லையும் ரொம்ப ஸ்ரத்தா பக்தியோட ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன். இறைவனுடைய அனுகிரகம் இருக்கங்காட்டி தான் நான் இந்த அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கேன். என்னோடய முயற்சிகள் எதுவுமே கிடையாது, பகவானுடைய அனுக்கிரகம்தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய முயற்சிகள் எடுப்பில் நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் இருந்துகிட்டு இருக்கு. குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் நல்ல செய்திகள் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் கும்பராசி அன்பர்களுக்கு. புதிய இடம் வாங்கணும், வீடு வாங்கணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு காரிய அனுகூல்யமாகும். ஒரு நல்ல நண்பர்கள் மூலமான நல்ல செய்திகள் இன்றைய தினத்தில் இருக்குது. அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு பதவிகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. மீனராசி என்பர்களே, பொறுமையாக இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் சாதிக்கக்கூடியதாக இருந்துருக்கும். பார்த்து நிதானமாக யோசித்து செயல்படுவேன். இனிமே நம்மளுக்கு தடங்கள் வரக்கூடாது. தடங்கள் வராமல் வெற்றி பெறுறது எப்படி, ஜெயிக்கிறது எப்படி? வாழ்க்கையில் எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் முன்னேறியிருக்கா, நம்ம மட்டும் என்ன சிரமப்படாமையாக முன்னேற முடியுங்கிற உங்களுக்குள்ளேயே சஜஷன் உங்களுக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி க்வெஸ்டின் அண்ட் ஆன்சர், உங்களுக்குள்ளேயே க்வெஸ்டின் இருக்கும், உங்களுக்குள்ளேயே ஆன்சரும் இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப அழகாக ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து 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 செஞ்சு சகல காரியங்கள்லையும் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடிய சீக்கிரம் உண்டு. மீனராசி என்பர்களுக்கு தடங்களானதெல்லாம் ஒரு பெரிய அனுபவம், பின்னாட்களில் ஒரு அமோகமான லாபகரங்கள் கூடுறதுக்குண்டானதாக இருக்குது. பண வரவுகள் தேடி வரும். தெய்வீக வழிபாடு துணை நிற்கும். குலதெய்வ வழிபாடு மன திருப்திகளை கொடுக்கும். மீனராசி என்பர்களுக்கு வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் இருக்குது. யாராவது ரொம்ப முக்கியமான வந்து இந்த வியாபாரத்தை 90% முடியுமா இருக்குது, 10% முடியல, தட்டி போயிடுது, நல்லது தான் அப்படின்னு மனசில் எடுத்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 6, நிறவின்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன, அதாவது எனக்கு திருமணம் ஆகணும், அதே மாதிரி செல்வ செழிப்பு வரணும். ஒரு மனிதனுடைய கல்யாணம்னு பார்க்கும்போது பாருங்களேன், பெற்றவங்க எப்படியெல்லாம் பார்க்குறது, அதாவது ஒரு பொண்ணு கொடுக்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு சொந்த வீடு இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க, அடுத்தது நல்ல வேலை இருக்கான்னு பார்ப்பாங்க, அதே மாதிரி நல்ல சம்பாத்தியம் இருக்கான்னு பார்ப்பாங்க, நல்ல குடும்பமா அப்படின்னு பார்ப்பாங்க, அது மாதிரி குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க, கூட இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் யார், அதே மாதிரி இவங்க பேரில் என்ன சொத்து இருக்குது, இது போன்ற பல்வேறு விஷயங்களை யதார்த்தமாக எல்லோரும் பார்க்குறது உண்டு. ஒரு பொண்ணு கொடுக்கறதுனா இது பார்ப்பாங்க, நல்ல ஃபேமிலியானும் பார்க்குறது உண்டு. அதே மாதிரி ஒரு பையனை திருமணம் பண்ணி கொடுக்கறதுனா பொண்ணு வீடு நல்ல வீடாக இருப்பாங்களா, அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன, அவள் கூட பிறந்தவா என்ன, இந்த பொண்ணுக்கு வந்து வீட்டுக்குண்டான விஷயங்கள்லாம் தெரியுமா, இல்லை இனிமே தான் கற்றுக்க போகிறாளா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியும் இருந்துகிட்டு இருக்கும் இல்லையா. அப்போ திருமணங்கிறது
எவ்வளவு பெரிய ப்ராசஸிங் பாருங்கள். ஃபஸ்ட்டு இவங்க போய் பார்க்குறது, ஃபஸ்ட்டு பேசுறது, அதுக்கப்புறம் போய் பார்க்குறது, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அந்த ப்ராசஸிங் வந்து தொடர்ந்து நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்து, நிச்சயதார்த்தத்துலேருந்து கல்யாணம் வந்து, கல்யாணத்துக்கு அப்புறம் அது அப்படியே வாழ்க்கையை நடத்தி நடத்தி 60 கல்யாணம் வரைக்கும் இருக்குது. இப்போ கல்யாணம்னு ஒரு ஆரம்பிச்சிட்டோம்னா 20 வயசுலேருந்து 60 வயசு இருக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கை. 60க்கு மேலே எத்தனையோ பேர் 70 கல்யாணம் பண்ணிக்கிறா, 80 கல்யாணம் பண்ணிக்கிறவாளும் இருக்கா இல்லையா. சரி, இந்த லைஃப் எனக்கு திருமண வரன் கிடைக்கணும், அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் எனக்கு கல்யாணம் ஆகிடுத்து, கல்யாண வாழ்க்கையில் கொஞ்சம் செல்வ செழிப்போடு இருக்கணும், இதற்கு நான் என்ன பண்ணணும், இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயச்சித்தம். சார் கல்யாணம் நடக்கணும் சார், ரொம்ப நாளாக ஸ்ரத்தையோடு என் பொண்ணுக்காக பார்த்துட்டுருக்கேன், பையனுக்காக பார்த்துட்டுருக்கேன், நல்ல வரனாக கிடைக்கணும், இதற்குண்டான முயற்சி எடுக்கிறேன், இதுக்கு எந்த தெய்வத்தை வழிபடுறது நல்லது, நான் பார்க்காத பரிகாரம் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை அப்படின்னு சொல்கிறவாளு கூட இந்த பிராயச்சித்தம் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அதாவது அம்பிகை வழிபாட்டில் இந்திராட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய தேவிக்கு ரொம்ப சக்தி, அதாவது இந்திரனுடைய அம்சங்களை கொண்டவள் தான் இந்திராட்சின்னு சொல்லக்கூடியவள். இந்த உலகத்தில் பொன், பொருள், சௌக்கியம், அதே மாதிரி நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளை அருளக்கூடிய அம்பிகை இந்திராட்சின்னு சொல்லுவாள். இந்த இந்திராட்சி தேவியை வழிபட்டேன் அப்படின்னு சொன்னால் நினைச்ச காரியத்தை நிச்சயம் அடைய முடியுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஆக இன்றைக்கி இந்திராட்சி வழிபாடை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆன்மீக தகவல் தாந்திரிக பாயசத்தில் தினம் தினம் பல்வேறு வழிபாடுகள் இருக்கும்பொழுது இன்றைக்கி திருமணம் ஆகக்கூடிய, அதாவது திருமணம் நடக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க, திருமண லைஃப்பில் எனக்கு இன்னும் செல்வ செழிப்பு வரணும், என் குடும்பம் நல்லா அபிவிருத்தி ஆகணும்னு நினைக்கிறதுக்கும் இந்திராட்சி வழிபாடு ரொம்ப விசேஷகரமானது. இந்திராட்சி வழிபாடு பார்த்துட்டுன்னா வீட்டில் அம்பாளுடைய படத்தை வைத்துக்கணும், அம்பாளை இந்திராட்சியாக மனசில் வேண்டிக்கணும், அப்படின்னா குத்து விளக்கு வச்சுட்டு குத்து விளக்கில் இந்திராட்சியாக மனசில் வேண்டிக்கணும். இந்திராட்சி தேவிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா தீபம், அதாவது மஞ்சள் நீரில் 5 தீபம் ஏற்றி அம்பாளுக்கு மனசார பிரார்த்தனை பண்ணும். ஓம் இந்திராட்சியை நமக, ஓம் இந்திராட்சியை நமக, ஓம் இந்திராட்சியை நமக, இந்த மந்திரத்தை சதா காலம் மனசில் ஜபிக்க 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 நிச்சயமாக வரன்கள் கூடி வரும். என்னென்ன ஆசைப்படுறளோ அந்த ஆசைகள் நியாயமான ஆசையாக இருந்தால் உங்களுக்கு கை கூடி வரும். இந்த பூஜை புனஸ்காரங்களில் நான் சொல்லுவேன், ஒரு சில பரிகாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக பலன் கொடுக்கும், ஒரு சில பரிகாரம் உடனே கொடுக்கும். இந்த பிராயச்சித்தம் உடனே பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும், அதனால் மனசார வேண்டுங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதை பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. கல்கண்டு நைவேத்தியம் பண்ண அம்பாளுக்கு, கல்கண்டு நைவேத்தியம் பண்ணி வழிபட்டு வந்தால் இந்திராட்சி வழிபாடு திருமண யோகத்தை கொடுக்கும், திருமண வாழ்க்கையில் சுபிக்ஷத்தை கொடுக்கும்ன்றதில் சந்தேகமே கிடையாது. இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயச்சித்தம் எல்லோருக்கும் உபயோகரமான பரிகாரத்தை பற்றி நம்ம பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான செய்திகளை பார்க்க போகிறோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உலகங்கள் இருக்கக்கூடிய புதியோம் நேயர்களுக்கு இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட, முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே ஒருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான் வேல் 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 முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. மீண்டும் ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவேன். ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலார்த்த மகேஷ், நன்றி, வணக்கம்.